பாடை செய்யும் பெண்ணிவள் பாதை காமன் மலர் கணிதானோ கஞ்சாடை செய்யும் பெண்ணிவள் பாதை காமன் மலர் கணிதானோ வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் குதிரை சவாரி செஞ்சுட்டு வரணுமா? அட, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் 15 நாளா உன்னை சுத்தி அலையறேனே. சரி சரி, நீ வேற இடைஞ்சலா? நல்ல சிநேகிதன் தானே, உதவிக்கு பதிலா உபத்திரம் செய்கிறாயா? ஹரி, நான் உனக்கு உண்மையான சிநேகிதன் தான். இதை விட அருமையான உருப்படிய சம்பா. ஆமா, பெயர் புதிதா இருக்கிறது, உனக்காகத்தான் பிறந்திருக்கா. இப்ப எங்க பார்க்கலாம்? கிருஷ்ணன் கோவில்ல. நம்ம கிருஷ்ணன் கோவில்ல? ஆமா, வா போலாம். ராமனை பார்த்ததும் சூர்பனகை அப்படியே ஸ்தம்பித்து போனாள். ஆஹா,
இப்படிப்பட்ட இந்த சுந்தர புருஷன் எந்த லோகத்தை சேர்ந்தவனாயிருப்பான் என்று யோசித்து யோசித்து பார்த்தும் அவளுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. புலப்படுமா பின்னே? புத்தி கெட்டு போனா ஏன் புலப்படும்? ஏண்டிமா இப்படி படபடன்னு பேசுற? நீங்களா நானா? ராமச்சந்திரா, இங்கே ராமாயணம் அங்கே மகாபாரதம் ஆரம்பிச்சாச்சு. என்னடி அது, என்ன சத்தம்? ஒண்ணும் இல்ல, என் புடவை இன்னும் ஈரம் ஓனர்லன்னு அவ பழைய புடவை ஒண்ணு எடுத்து கட்டிண்ட. இதுக்குத்தான் இப்படி விழறா. விழறதுக்கு நான் என்ன நாயா வேங்கையா? ஹரே ராம் ஹரே ராம். இந்த சின்ன விஷயத்துக்காமா சண்டை? ஆமா, சின்ன விஷயம். மணல் தான் நாளைக்கு மலையாகிறது. இன்னைக்கு பழைய புடவை, நாளைக்கு பட்டு புடவை, நாளைக்கு ஜரிகை புடவை, அதுக்கப்புறம் என்னக்கே வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாம் பிடிங்கிட்டு என்ன வெளியில துரத்தி விடுவேன். அது வரையிலும் நான் சும்மா இருக்கணும். ஏன் அப்படித்தானே? ஏமா லக்ஷ்மி, ஏன் இப்படி அசடாட்டமா பேசுற? நாங்க என்னமோ வயசானவா, இன்னைக்கோ நாளைக்கோ போக போறவா? கொடுத்த நம்மெல்லாம் உன் பொறுப்பு தானேம்மா. சொத்து பூராவும் ஹரிக்கு கொடுத்தாச்சு. நாங்க இருக்கிறது உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இதோ இப்பவே போயிடுறோம்மா. அம்மா லக்ஷ்மி, உனக்கோ ஹரிக்கோ எங்களால ஒரு க்ஷணம் கூட கஷ்டம் கூடாது. அப்படி கஷ்டம் கொடுக்கறத காட்டலாம், நாங்களே அதை சகிச்சுக்கிறோம்மா. அட தெய்வமே, ஒரு பேச்சுக்கு ஒன்பது பேச்சா, ஒரு குத்தமும் செய்யல, இப்படி என்ன தூத்து ஆரம்பிச்சு விட்டீல. என்ன கேட்டிருந்தா புது புடவையா கொடுத்துருப்பேன்னு தானே சொன்னேன். வயசாச்சு, காது கழிக்கல, இது என் தப்பா? ஈஸ்வரா, இந்த வீட்டுல பாரதமா படுறேன். ஆமா, இப்படியே தினமும் போர் நடத்துறத விட காசி ராமேஸ்வரம் போய் கட்டை போடுறதே மேல். மேல்தான், ஆனா இந்த தள்ளாத வயசுல யாத்திரை என்ன முடியற காரியமா? எது எப்படி இருந்தாலும் நம்ம பையன் பிண்ட பிரதானம் போட்டால் ஒழிய நமக்கு மோட்சமே சித்திக்காது. ஆயினால நாம் கண்ணை மூடுற வரைக்கும் எல்லாத்தையும் சகிச்சுண்டு போக வேண்டியதுதான். என்ன சுவாமிகளை எங்க போக போகிறீர்? எல்லாம் அந்த ராமச்சந்திரன் தான் அப்பா. தேவலையே, இத்தனை நாள் கழித்தாவது துணிந்தீர்களே. ஆனா என்ன பக்தி, என்ன சிரத்தை! ஹரே ராம் ஹரே ராம். கையில என்ன புஸ்தகம்? ராமாயணம் அப்பா. ஓஹோ, பத்னி துரோகம் செய்யாத பைத்தியக்காரன் கதையா? தயவு செய்து இதோடு கொஞ்சம் வெளியில் போய் உட்காருங்க. நல்லதப்பா. பழங்கால பஞ்சாங்கம். லட்சுமி லட்சுமி, ரகுபதி ராமா ராகவா, ரகுபதி ராமா ராகவா, ரகுபதி ராமா ராகவா. சிதானாதா பரம பாவனா, சிதானாதா பரம பாவனா, சிதானாதா பரம பாவனா. இவெல்லாம் நம்ம வீட்டை தேடி ஆசையோட வந்திருக்காப்பா. ரகுபதி ராம ராகவ ஹரே ராம ஹரே ராம. இந்த தடிப்பயல்களுக்காப்பா அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரமா? அன்ன சமகாரம்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தனும் பகாசுரன் மாதிரி எல்லாம் இருக்கிறான். ஏப்பா உங்களுக்கு எல்லாம் என்ன கேடு? இந்த குண்டோதரங்களுக்கெல்லாம் பிச்சை போட்டு கொண்டே இருந்தா நம் குடி முழுகி போய் நாமும் இதுகளோட துந்தனா போட்டுக்கொண்டு பிச்சைக்கு புறப்பட்டு விட வேண்டியதான். உங்களுக்கு என்ன, உலகத்தை திறந்தவா? நாளை கையை விரிச்சிட்டு படுத்துடுவீர்கள். ஆனா நானும் லட்சுமியும் இங்கிருந்து காலத்தை கழிக்கணும்.
டேய் மரியாதையா நீங்களா நடக்கறீங்களா இல்ல நான் உங்களை நடக்க வைக்கட்டுமா அப்பா உனக்கு என்னப்பா அவ்வளவு சிரமம் கடவுள் உன்னை காப்பாற்றுவாராக ஆஹாஹா அவ்வளவு நல்லவாடா நீங்க போங்க போய் வாங்க சுவாமிகளே சுவாமிகளே என்னண்ட உங்களுக்கு கொடுக்க ஒண்ணும் இல்ல ஆனாலும் ரெண்டு கைகளையும் இந்த சிரசையும் இது தங்களுக்கு அர்ப்பணம் செய்யறேன் ஹரே ராம் ஹரே ராம் கேவலம் இந்த பண்டாரங்களையா நமஸ்கரிப்பது பகவான் அருள் புரிவாராக சுவாமிகளே என் பிள்ளையும் அப்படியே ஆசீர்வதிங்க ஆடாடாடாடா இவர்களெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டியதான் உடனே சொர்க்கத்திலிருந்து புஷ்ப விமானம் வரப்போறாப்லதான் அப்படித்தானே ஓங்கடானா சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் வா அப்பா உனக்கு யோகத்துக்கு மேல யோகம் வந்துட்டே இருக்கு ஒரு பெரிய பணக்காரனா பார்த்து கூண்டு வந்திருக்கேன் வா டேய் சம்பா இன்னைக்கு ஹரிதாஸ் வீட்டுக்கு போக நிச்சயித்திருப்பது உனக்கு தெரியாத நீ வந்த அப்புறம் எனக்கு என்னதான் தெரியும் இந்தா என் காரியத்துல எல்லாம் நீ குறுக்க வந்துட்டு இருக்க அவ்வளவுதான் சொல்லுவேன் சம்பா கூட்டின்னு வந்துட்டேன் போய் கொஞ்சம் நானா ஐயோ இந்தா வந்திருக்கிறவன் பணக்காரன் மட்டுமல்ல பெரிய போக்கிரி என்ன யோசிக்கிறாய் நம்ம வீட்டு சமயக்காரியவா ஆமா அவளை அனுப்புகிறேன் அவனோடு இருக்க வைத்து விட்டு நீ வந்துவிடு நீ என்னோடு வர வேண்டும் சரி ரொம்ப நாளி காக்க வச்சு விட்டேன் ரொம்ப ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தா உங்க பேரை சொன்னேன் அப்படியே குதிச்சு ஓடி வந்துட்டா இங்க இருக்கணும் வாங்க பேஷ் அப்படியே இருக்கு ரொம்ப மாதிரி நடந்துக்கோ ஜாக்கிரத சம்பா சம்பா ஆ அங்கேயே நிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சம்பா நீ அங்கேயே இருக்கியே என்னால வர முடியலையே அடே இங்கயா இருக்க ரெம்பா அடே என்ன இப்படி வெக்கப்படுற என் ஒருத்தனை கண்டே இப்படி வெக்கப்படுறியே நீ எப்படி ஆயிரம் பேர் கூட்டத்தில் நிப்ப நான் ஏன் ஆயிரம் பேருக்கு முன்னால போறேன் ஏனா நாட்டி ஆடுற போது ஓ அதா அது ரம்பா தேவி இல்ல டா நீ ரம்ப இல்லையா நீ யாரு நான் தான் ரம்ப இல்ல யாரையோ ரம்பா தேவின்னு சொன்னீங்க என்ன தான் சொன்னேன் ரம்பையும் நான் தான் ரம்பா தேவியும் நான் தான் இப்போ சாதாரண ரம்ப நாட்டி ஆடுறப்போ ரொம்ப தேவி ஆயிடுவேன் அப்படி சொல்லு நான் ஏமாந்துட்டோம் பாத்தியா சந்தேகமே இல்ல நீ ரொம்ப நல்ல நாட்டி ஆடுவியாமே கொஞ்சம் ஆடு நாட்டியமா எனக்கு தெரியாதே தெரியாதா அப்போ நீ ரொம்ப இல்லையா ரொம்ப தான் நாட்டி எனக்கு தெரியும் இப்ப என்னத்துக்குன்னு சொன்னேன் நீ ஆடு நான் பாக்கட்டுமே ஆடுறேன் நான் பாருன்னு சொல்ற வரைக்கும் நீங்க பார்க்க கூடாது ஏனா திருப்பிக்கங்க எப்படியோ கை வைப்பாங்களே இல்லையே திரும்பட்டுமா திரும்ப கூடாது அப்படியா இல்லையே என்ன சொல்ற நீ நானு நாட்டியத்துக்கு ஜெதி சொல்றேன் திரும்பட்டுமா திரும்புங்க பாத்துக்கோங்க
தெய் 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 இதுதான் பரதநாட்டியமா? எங்க ஊர்ல செத்த வீட்டுல இப்படிதான் ஆடுறாங்க. இங்குடுதானா நாட்டியம் போதுமா? என்ன நடனம் இன்னும் ஆடணும், நீ நடனம் இன்னும் ஆடணும், அழகு நயனம் கைவழிய ஓடணும், நயனம் கைவழிய ஓடணும், நடனம் இன்னும் ஆடணும், நடனம் இன்னும் ஆடணும். ஆடணும் என்றால் பாடணும், நான் ஆடணும் என்றால் பாடணும், கூட ஆடணும் தாளம் போடணும், நான் ஆடவே பாட்டு பாடணும், நான் ஆடணும் என்றால் பாடணும். தமிழ் பாட தெரியாவிட்டால் எழுந்து ஓடணும், பாட தெரியாவிட்டால் எழுந்து ஓடணும், நடனும் இன்னும் ஆடணும், நடனும் இன்னும் ஆடணும். ஆடு கோழி ஏ கொக்கு குருவி இல்ல குயில் போல பாடணும், நீ குயிலை போல பாடணும், பாட தெரியாவிட்டால் எழுந்து ஓடணும், பாட தெரியாவிட்டால் எழுந்து ஓடணும். ஆடம்மா தோசை சுட்டு போட்டேன், நான் தின்னுகிட்டு இருக்கேன். ரம்பா ரம்பா ஐயோ சும்மாருங்க. ஏசுவா ரப்ப எல்லாம் சரியாக செய்து விட்டாயா? எல்லாம் சரியா இருக்குங்க. அடியே தாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம் 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 ரம்பா எங்க இதோ வண்டியில வந்துட்டு இருக்கேன். உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. ஆமா இந்த சோம்பேறிகளுக்கெல்லாம் இங்க என்ன வேலை? இந்த அலங்காரங்கள் எதுக்கு? இல்ல ஒரு சதுர் கச்சேரிக்கு ஏற்பாடு செய்திருக்கேன். என்ன சதுர் கச்சேரியா? ஆமா. என்ன பிராமணாள் வீட்டுல தேவடியாடா? ஏன் ஒரு தேவடியா கல்யாணங்களிலும் கோவில்களிலும் நடனம் ஆடும்போது இங்க மட்டும் ஏன் கூடாதுன்னு? என்ன இருந்தாலும் என் வீட்டுல கூடவே கூடாது. என்ன சிரிக்கிறீனா? உன்னை எனக்கு தெரியாத லட்சுமி. ஒரு சிநேகிதன் பார்த்தா நீ கூட நம்பி விடுவார். பெண் பிள்ளை மாதிரியே தான், சதுர ஆடுறதுலயும் ரொம்ப கெட்டிக்காரன். அவன் தான் பெண் வேஷம் போட்டு கொண்டு இப்போ இங்க வரப்போற. இப்ப பாரு. என்ன ஒரு புருஷன் பெண் வேஷம் போட்டு வரப்போறானா? அவனைத்தான் ரம்பான்னு கூப்பிட போறோம். அது என்னமோ, அது கூட எனக்கு பிடிக்கல. என்ன லட்சுமி ஒரே ஒரு தடவை தானே? எப்படி சாபாஸ் ஹரிதாஸ் என்ன ரம்பா வந்துட்டா? சகல சம்பன்ன கலா பொக்குஷ தர்க்க சாஸ்திர பாண்டித்ய சங்கீத ரசஞான ஸ்ரீப்ரிய ஸ்ரீமான் ஹரிதாஸ் பிரபு. என் பாக்கியமே பாக்கியம். நாட்டிய கலாமணி, நாரி ரமணி, கானநூல வீணாவாணி, வேடுகான வினோதினி, குமாரி ரம்பா. என்ன அகம்பாவண்டா இவளுக்கு?
புது சிநேகிதன் கிடைச்ச உடனே என்ன கூட நான் மறந்துட்டு போயிட்டான். அட கூட்டத்துல ஒருவனாவது வாங்க. இவளுக்கு தகுந்தாப்புல இந்த அயோக்கியத்தையே கண்ண வேற சேர்ந்துட்டான். இருக்கட்டும், இதுக்கெல்லாம் படிக்கு படி வாங்கல. என் பேர் மாதவிதாசம். இல்ல அவளை தேடியா தானே?
யார் இந்த தாடகை? உன் காதலன் ராமன் சம்சாரம். லட்சுமி, லட்சுமி. சம்சாரி வீட்டுல தேவடியா? என்ன நின்றுதே? லட்சுமி, லட்சுமி. லட்சுமி, லட்சுமி. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கதான். இங்க ஒரு தேவடியா இருக்கும் போது என்னை எதற்காக அழைத்து வந்தீர்கள்? நான் கடைக்கு பேசு. அம்மா லட்சுமி, தப்பி விட்டாய் என்று கனவு காணாதே. என் பேர் ரம்பை, ஞாபகம் இருக்கட்டும். ஓஹோ, உன் பேர் ரம்பையா? பேருக்கு முகத்துக்கு சம்பந்தமே இல்லையே. இது ஒரு அதிர்ஷ்டம் தான். வேட்டுவாடிமா ரம்பாதேவி. நீ அந்த கோஷ்டியில சேர்ந்தவன் தானே? ஆயே, கொடுத்த பிரதானம் போறோம். நானே மரியாதையா போடுறேன். உண்மையை சொன்னா உதவாம மிச்சம். சீக்கிரம் போயிடுங்க, அவங்க எல்லாம் வர்ற நேரமாச்சு. ஐயோ, அவங்களா? யாரு? அவர்தான் ஹரிதாஸ். ரம்பா, நீ ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நீ என்னோடய இருந்துட. அப்படியா? இருக்கிறேன். உங்களுக்கு இல்ல? என்ன இல்ல? இல்ல என்ன இல்லன்னு? எனக்கு கல்யாணம் ஆயிருக்கான்னு கேக்குற நீ தானே? நிஜமா இல்ல? அப்படியானா நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? அப்படியானா இன்னையில இருந்து நான் உங்க சம்சாரம். சம்சாரம்? நிஜமா? இந்த பாரு, என் சொத்தெல்லாம் ஒண்ணுது. ஆமா, இனிமேல நான் வேற ஒரு பெண்ண மனசுல கூட நினைக்க மாட்டேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். எங்க போற? சத்தியம் பண்ணா தவற மாட்டீங்களே? சத்தியம் பண்ணிட்டு தவறவன் மனுஷனா? வா. அப்படியானா நான் உண்மையை சொல்லிடுறேன். என்ன உண்மை? நானு ரொம்ப இல்ல. என்னது ரொம்ப? சத்தியம் பண்ணிருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். ஐயோ, சரி சத்தியம் பண்ண, அது அது சரி. நீ யாரு? நானு இந்த வீட்ல சமையல்காரி. சமையல்காரியா? சத்தியம் வேற பண்ணிவிட்டது. ஐயோ 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 ஐயோ, சமையக்காரியே இவ்வளவு அழகா இருந்தா ரொம்ப என்ன எம்புடு அழகா இருப்பா? இந்தாங்க, வேற ஒரு பொண்ணையும் மனசுல கூட நினைக்கிறதுலேன்னு சத்தியம் பண்ணிட்டு தவறீங்களே? என்ன? எங்க தவறுனேன்? இப்ப மனசுல நினைச்சேன், வாயில தானே சொன்னேன். சத்தியம் பண்ணது சத்தியம், அத தவற மாட்டேனா? இம்படும் அந்த மாதவிதாஸ் வேலை. அடே மாதவி, என்ன நம்ம சீக்கிரம் போயிடலாம். வாங்க. எங்க நெய்யழைக்கு ராயி எம்பு மங்கையே. உன் லட்சணமும் உன் புத்தல்தனமும் இப்படி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சத அதே எனக்கு சந்தோஷம் தான். லட்சுமி,
லட்சுமி. என்ன உருக்கம் லட்சுமி. இதோ பாருங்க, இந்த ரம்பே ஊர்வசி சகவாசங்கள்லாம் இனிமே வச்சுக்க கூடாது. லட்சுமி, போனதெல்லாம் போகட்டும். லட்சுமி, இனிமேல் சத்தியமாக அந்த ரம்பையை கண்ணெடுத்தும் பார்ப்பதில்லை. ஏதோ கொஞ்சம் அந்த பரதநாட்டியத்தை பார்க்கலாம் என்றுதான் அவளை இங்கு வரவழைத்தேன். ஆமா, முதல்ல அவ காலாட்டத்தை ரசிப்பே, அப்புறம் அவ உங்க கையாட்டத்தை ரசிப்போ, கடைசியில ரெண்டு பேரும் ரசிச்சுட்டே இருப்பே. ஏன் அப்படித்தானே? தொட்டதற்கெல்லாம் தப்பெடுத்தாதல்ல சொல்வேன் பெண்மையிலே, தொட்டதற்கெல்லாம் தப்பெடுத்தாதல்ல சொல்வேன் பெண்மையிலே. தப்பெடுக்கும் தொழில் எங்களுக்கு இல்லை, தப்பெடுக்கும் தொழில் எங்களுக்கு இல்லை. கோபமுமே பரபாமினிய, கோபமுமே பரபாமினிய. பேசுவதே கோபம் என்றால் என்ன செய்வேன், பேசுவதே கோபம் என்றால் என்ன செய்வேன். சாந்தமிதோ மடமானே சத்குண சாந்தமிதோ மடமானே. போதுமே பரிகாசம், இனி போதுமே பிடிவாதம், போதுமே பரிகாசம். நிஜ அன்பே பெரும்பம், நிஜ அன்பே பெரும்பம். ஆமா, ஹரிதாசுக்கு இந்த விஷயமே தெரியப்படாது. தெரிஞ்சுதோ தொலைச்சுட்டா என்ன? அதனாலே ஒரு கால் இந்த விஷயம் தெரிந்தாலும் என் பேர் மாத்திரம் வெளியே வரப்படாது. நான் ஏன்பா சொல்ல போறேன்? அப்போ நான் வர்றேன். கண்டே
மதியதாசா. அம்மா லட்சுமி, இவளால தான் நீ உயிரோடு தப்பிச்ச. இவ பெரியவா, இவ கால வந்து நமஸ்காரம் பண்ணம்மா. தீர்க்க சுமங்கலி பவா. அஷ்டபுத்திர பஞ்சகன்யா சௌபாகியவதி பவா. டேய் ஜாகிரதை. இல்லங்க, இனிமேல் ஒண்ணுமே செய்யலீங்க. ஆமாங்க, ஒண்ணு செய்ய மாட்டங்க. சரி போங்க. ஓஹோ மாதவிதாசா, நீ கூட இந்த கோட்டில் சேர்ந்திருக்கியா? ஐயோ, என்ன குணம் தெரியாது, நான் ஒண்ணும் செய்யல. டேய் சொக்கா. ஏப்பன், இந்த தடி பாப்பான், நம்ம வேலையில ஒரு மாதிரி கெடுத்துட்டான் போல இருக்க. ஆமா பே. அண்ணே, நம்ம எஜமானி சொன்னாங்க. ஆமா, இவன் ஒண்ணும் செய்யல, இவனை விட்டுடுங்க. சொக்கா, இந்த தடியன ஒரு மாதிரி. நான் கவனிச்சுக்கிறேன். ஐயா, ஒரு சமாச்சாரங்க. என்ன? என்னமோ சொல்றதையும் சொல்லி ரெண்டு மூணு அடியும் அடிச்சிட்டீங்க. பரவாயில்ல, பொண்ணை கொடுத்துருங்க, நாங்க போயிடுறோம். பொண்ண? என்ன பொண்ணு? என்னவா ஏப்பன், எப்படி ஆளு ஒரு மாதிரி. தலை நரைச்சாலும் கொஞ்சம் தைரியசாலிதான் போல் இருக்கு. என்ன சுவாமிகளே, பொண்ண கொடுக்குறீங்களா அல்லது உங்க பௌஷ மருமகள்கிட்ட சொல்லட்டுமா? ஹரே ராம், ஹரே ராம். அம்மா, நீ ரொம்ப பொல்லாதவளாம், இவாளுக்கு அடங்கி நீ நடக்கிறதே இல்லையா, அதனால உன்னை இந்த மாதிரி மிரட்ட சொன்னாங்க. மிரட்டுறப்ப நாங்க வந்து விரட்டுறாப்புல விலக்கி அவளை இங்க காலில் விழ வைக்கிறோம், இத முடிச்சா பை பொண்ணு தர்றேன்னு சொன்னாரு. நாங்களும் இந்த பெரிய மனுஷன் பேச்ச நம்பி உன்னைய மிரட்டிட்டம்மா. வேஷக்காரர்கள், உடம்பெல்லாம் நாமம், உள்ளமெல்லாம் நஞ்சு, இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? அப்பா ஹரி, ஆத்திரப்படாதப்பா, அவ்வளவும் பொய். எங்களுக்கு லட்சுமியை இப்படி தண்டிக்கிறதுனால என்னப்பா பலன்? உங்க காலில் விழ வச்சேல, அது போறாதா? இவன் வீட்டுலதான் நான் படுறது போறாதுன்னு வெளியிலேயே என்னை இப்படி அவமானப்படுத்துறான். எனக்கு எதுக்கு இந்த வாழ்வு? எங்க அப்பா மாவத்துக்கு போறேன், தயவு செஞ்சு என்ன அங்க கொண்டு போய் விட்டுடுவோம். நீ போவானு? இந்த தரிதிரங்களை தொலைட்டுமே. மருமகளை வச்சு வாழ தெரியலன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமா? அப்பா ஹரி, வேணும்னா மாதிரிதாச கேளப்பா, எல்லாம் தெரியும். எனக்கு ஒண்ணுமே தெரியாதப்பா, உங்க அப்பாவுக்கு வயசா சொல்லியோ என்னமோ உளர்றாரு. ஒழுங்கா லட்சுமியண்ட இருந்து வாழ இஷ்டம் இருந்தா வாழுங்க, இல்லையானா இப்பவே தொலைஞ்சு போங்க. நல்லதப்பா, கடவுள் உங்களை காப்பாத்தட்டும். வரோம். இதுவும் ஒரு நன்மைக்குத்தான். நான் தான் புறனை ஏண்டா அடிக்கிறீங்க? அதையப்பட்டேன்னு பேசினியோ, பல்ல ஊத்தி போடுவேன். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. நிஜமாத்தான் அன்போடு பேசுறீங்களா? ஆமா சுவாமி. அப்பினையே அவங்க என்ன உதச்சு கூட்டி வந்தாங்க? அன்பு அதிகமா போயிருக்கோம். டேய் சுவாமிக்கு பால் கொண்டு வா, உட்காருங்க சுவாமி. அவனுக்கு என்னடா, நான் உதைக்கிறான், இங்க வந்தா உபச்சாரமா இருக்கு, எனக்கு ஒண்ணும் புரியலையே. ரம்பா, அன்னைக்கு உங்ககிட்ட உங்க இஷ்டப்படி நடந்தாலோ? நடந்துகிட்டே தான் இருக்கா. என்ன சொல்றீங்க, ஒண்ணும் புரியலையே. ரம்பைய கூட்டிட்டு வந்துட்டனே தெரியாதோ? ரம்பா, ரம்பா, எங்க ஓடுற? வாங்கோ சுவாமி, உட்காருங்கோ. சுவாமி, உங்களால நான் நல்ல கெதி அடைஞ்சேன், ரொம்ப நமஸ்காரம். அப்படித்தானா ரம்பா, நீ மகாபுட்சாலி, அப்படியே நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். உட்காருங்க சுவாமி.
சாப்பிடுங்க. பால் சாப்பிடுங்களே. சுண்ணாம்பு தண்ணி போல இருக்கா? சுண்ணாம்பு தண்ணியே என்ன வஞ்சகம்? பாலுக்கு பதில் சுண்ணாம்பு தண்ணியை தரலாமா? ரம்பாவுக்கு பதில் சமயக்காரி அனுப்பினியா? அது ஐயோ தெரிஞ்சு போச்சா? என்னங்க அவர் அடிக்க வேண்டாங்க, அவரால் தானே நான் இங்க வந்தேன். தாசு பயப்படாத, நீயும் ஒரு வகையில எனக்கு நன்மைதான் செஞ்சிருக்க. இனி நாம ரெண்டு பேரும் சிநேகிதர்கள். அடிக்கடி இனி நீங்க வந்து போகலாம். அப்ப நான் போயிட்டு வர்றேன். சரி. பசுக்கள் வாங்க வேண்டும் என்று. அதுக்கு தானே சாப்பிட்டுட்டு போறோம். சரி சரி சரி. பிரபு வண்டி காத்துக்குதுங்க. சரி வண்டியை கொஞ்ச நேரம் நிறுத்தி வை, பிறகு போகலாம். என்னங்க அந்த ராமாஜி கையோட அழிச்சல் வேலை சொல்றாங்க, இன்னைக்கு போகலன்னா ஒரு மாசத்துக்கு பசுக்களே கிடைக்காத? கிடைக்காதுங்க கிடைக்காதுங்க. சரி இனி போ.
லட்சுமி, நான் இன்றைக்கு போகவில்லையானால் பிறகு ஒரு மாதத்திற்கு பசுக்களே கிடைக்காது. ஆகையினால் நாளை மத்தியானத்துக்குள் வந்து விடுகிறேனே. சரி, போயிட்டு பசுவோட வாங்க. பொண்ணை கொட்டி விடாதீங்க, நிதானமா வேலை பேசுங்க. என்ன லட்சுமி, இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நான் வரட்டுமா? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். கண்ணா, எல்லாம் ரொம்ப கவனிச்சுப்பா. ரொம்ப அப்புறம் சரி. வேண்டாம் ரம்பா, லட்சுமிக்கு தெரிந்தால். ஓஹோ, நீங்கள் இங்கே வந்திருப்பதும் லட்சுமிக்கு தெரிந்துதானோ? தெரியாது. அப்போ இதுவும் தெரியாது. சாப்பிடுங்கள். ரம்பா, தெரிந்து போனால் லட்சுமி கோபித்துக் கொள்வாள். வந்ததிலிருந்து லட்சுமி நாமஸ்மரணம் இருக்கிறீர்களே, உங்கள் லட்சுமியிடம் அவ்வளவு காதலை வைத்துக் கொண்டு என்னிடம் வருவானே? உன்னிடம் அவளை விட அதிக ஆசை வைத்திருக்கிறேன் ரம்பா. சொல்லளவிலா? ஏதோ செய்கையில் காட்டுங்க. மது மயக்க வஸ்து அல்லவா? எந்த மடையும் சொன்னான் பிரபு? இந்த மதுரமான மதுவா மயக்க வஸ்து? ரம்பா, இது பாவம் அல்லவா? பாவமா? உங்களுக்கு பைத்தியமா என்ன? தேவன் படைத்திட்ட தேனூறு திராட்சை ரசம் பாவமா? இல்லை, இது பரமன் அருள் சோய் பிரபு. என்ன இருந்தாலும் இது பாவம்தான். இது பாவம் என்றால் நீங்கள் இந்த தாசியிடம் வருவது மகா பாவம். லட்சுமி, அடாடாடா, என்ன ருச்சி! இன்னும் ஏதாவது இருக்கிறதா? ஆமா, அவல் பாயசம் இருக்கு, இதை கொண்டு வரேன்.
இன்றைக்கு சமையல் வெகு திவ்யமா இருந்தது. அதனால பிரியத்தோடு சீக்கிரம் சாப்பிட்டுட்டேன். பாயசம்? நாளை நான் தனியாக தவித்துக் கொண்டிருப்பது லட்சுமி பிரிந்து வர மனமில்லை போல் இருக்கிறது. என்ன இருந்தாலும் அந்த தாலி கயிற்றுக்கே ஒரு தனி மகிமைதானே. ரம்பா, அவளிடம் கொஞ்சம் சமாதானம் சொல்லித்தானே வர வேண்டும். இங்கு என்னிடம் சமாதானம் சொல்வீர்களா? மாட்டீர்கள். ரம்பா, இந்த உலகத்தில் உன்னையும் இதையும் தவிர வேறு எதையும் நான் விரும்பேன். ரம்பா, சாமி
வயிலும் நடமே இனி நிஜையே பானிறு மதியும் பானிற நிலவும் பூங்காவன அழகும் கலம் பானிறு மதியும் பானிற நிலவும் பூங்காவன அழகும் கலம் ఏమి సమాచారంలో ఇక్కడ చూడండి మాసి పంగుని చిత్తరే వైకాసి నాలుగు మాసములు ఆయింది ఎప్పుడు కళ్ళు ఇల్లే 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 ఇరుకర నాలు తా ఎప్పుడుమ్మా చెట్టారే నాందా సోల్రేనే ఉమ్మ పొన్న ఎడుతుండి ఓడి పెడమటారవర్ అవ్వలు రోషం గెటవరిల్ల రోషమెల్లం పోయి నింద దినాల ఆయిందమ్మా మొదలు దాసియాచు అప్రం దాహశాంతి ఆయింది ఇప్పుడు ఆ ధర్మరాట స్నేహం పొందాచు ఏనా ఏమమ్మా కూతి కుడి కొరచలకు సూదాటం ఇంత చేరిందమ్మా ఒక కాలం ఇరకదు నాకు తెలియన ఆ దవళికలా అవర్ పోగవే మాట ఆమామ ఇపడియే నంబి నంబి తాన్ నటాత్ర ఉళ్ళపోరింగ అవర్ ఎక్కడ ఉరుపడ పోతారు ఎల్లం ఒన్నాలదా అమ్మా மாமன் மாமிய இந்த ஊட்ட ஊட்டு துரத்தாத இருந்தீனா இந்த கேதி நீக்கு ராது இந்த உமது கடனுக்காக வேண்டும் சரி இப்பவும் தோற்றுவிட்டீர்கள் பரவாயில்லை இப்ப என்ன பந்தயம் தங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு வீடுதான் பரவாயில்லை அதையும் பந்தயமாக வைத்து விடுகிறேன் என்ன வேண்டும் ஆறு போடு ஆறு இப்பவும் தோற்றுவிட்டீர்களே பரவாயில்லை தோற்றது யாரு இவர்தான் ஆட்டத்தில் வீடு வாசல் தோட்டம் துருவு எல்லாவற்றையும் தோத்து விட்டார் என்ன ஹரி எல்லாம் விளையாட்டுத்தானே எழுதி ஒன்று கொடுத்து விடவில்லையே ஏன் எழுதி கொடுக்க கூடாதுன்னு நான் தான் ரம்பா ரம்பா தான் நான் தெரியுமா கண்ணா உனக்கு கொஞ்சம் போய் பழம் சாப்பிடு போ ரம்பா நாளைக்கு நம் வீட்டுக்கு வந்து விடு என்ன சரிதான் என்ன சரிதான்னு முதல்ல இதுக்கு பதில் சொல்லிவிட்டு ஆனண்ட போகணும் பட்டத்து ராணி கேட்டா பதில் சொல்லணும் ஒரு நாள் வெட்ட வெளிச்சம் ஆயித்தானே தீர்ந்தான் இப்ப தெரிந்த என்ன மோசம் இனிமே நான் இங்க இருக்கிறதே பேச நான் இப்பவே எங்க பிறந்தாத்துக்கு போயிடுறேன்
லட்சுமி, அதான் நல்ல காரியம். என் கைக்கு அனாவசியமா வேலை கொடுக்காமல் நீயாகவே நடந்து விட்டாய், ரொம்ப சந்தோஷம். என்னிடம் பேச நீ யாரடி? முதல்ல கீழே இறங்கு. இதோ பாரடி அம்மா சீமாட்டி. என்ன அது? அதோ உங்க வீட்டுக்காரரே கேள். என்னுடன் சொக்கட்டானாடி அவர் சொத்தெல்லாம் தோத்தாச்சு. இந்த வீடு, உன் நகைகள் எல்லாம் இதன்படி எனக்குத்தான் சொந்தம். ரம்பா, உன் விளையாட்டை அறிந்து கொள்ளக்கூடிய ஜென்மமா இது? ஓஹோ, விளையாட்டாக முடிந்து விட்டதோ? இந்த அம்மணி முன்பு என்னை அடித்தது, நீர் என் வீடு வந்து வினோதங்கள் செய்தது, சொகுசாக சொக்கட்டான் போட்டு தோற்றது, சுந்தரமாக இதை எழுதி கொடுத்தது எல்லாம் விளையாட்டுத்தான் என்று சொல்லுங்கள். நல்லது, அப்படியே இருக்கட்டும். இப்போதும் விளையாட்டாகவே நீங்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறுங்கள். வஞ்சகி, வார்த்தை காப்பாற்ற வகையில்லாவிட்டாலும் வஞ்சகி என்று என்னை கூற உங்களுக்கு வாய் வருகிறதே. என்னை கழிக்காமல் எதுவும் செய்ய அவருக்கு அதிகாரம் கிடையாது. இழுத்த தூக்கி எந்த கடலையாவது போடும். ஏ கேசவா, மரியாதையா போறாடா இல்லையான்னு கேள். யார் மரியாதையாக போகிறார்கள் பார்க்கலாம். நீர் போய் கிராமாதிகாரியை நான் கூப்பிட்டதாக சொல்லும். ரொம்ப சரி அண்ணா. ஓதையில் இருந்த போது எழுதி கொடுத்தபடியால் இது செல்லாது. பேச்சை மாற்றலாம், எழுத்தை மாற்ற முடியுமோ? சகல சாஸ்திர பண்டிதனான உனக்கு இது தெரியாதா என்ன? பத்தினி துரோகம் செய்தது முதல் குற்றம். பிராமண குலத்தில் உதித்த நீ மது அருந்தியது இன்னும் பெருங்குற்றம். சூதாடியது தர்மசாஸ்திரப்படி மன்னிக்க முடியாத குற்றம். எல்லாவற்றிற்கும் மேலாக எழுதி கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் இப்படி வம்பு செய்வது? இதுதும் உமது தீர்ப்பை உங்களை எல்லாம் எனக்கு தெரியும். உமது தீர்ப்பு அதர்மம். ஆனாலும் நான் போகிறேன் லட்சுமி.
தாசி இப்படித்தான் இருப்பாள் என்று கற்றுக் கொடுத்தாயே சம்பாதேவி நமஸ்கார் கையை விடுங்கள் தலை நரைச்சதே உடைய புத்தியில் குழந்தையா இருக்கிறீரே இதற்குள்ளாகவா ஹரிதாசாவது வாலிபன் தனவந்தன் தாழ முடிந்தது உம்மால் முடியுமா போம் ஐயா போம் எல்லாம் உங்க ரம்பியின் அனுகிரகம்தான் இந்த வெயில்ல ஆனந்தமா நடக்கிறோம் இருக்கட்டும் இப்ப எங்க போறோம் காசிக்கு கால்நடையாகவா எல்லாம் நம் கர்மங்களை கங்கையில தொலைக்கிறதுக்கு தான் இதோ பாருங்க இனிமே என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது நான் வேணும்னா தூக்கிட்டு போங்க உன்னையா ஏ வஞ்சி கொடி வஞ்சி கொடினெல்லாம் இன்ன வர்ணிப்பீர்களே கொடி ஒரு சமயா அதில்ல ரம்பி அறந்தா தலைமேலையே வச்சுட்டு கரகம் ஆடுவீர் லட்சுமி உன் வாயால் அந்த பாவியின் பெயரை சொல்லாதே உங்களுக்கு இந்த காலம் வந்தது போதும் போதும் என்ன நான் எப்படி இருக்கேன் எப்படியா உத்த கால மேல வச்சிருக்கேன் உத்த கைய ஊனி இருக்க இப்படி வளைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்க போங்க எப்படி இருக்கேன்னா கேக்கணுமா பொன்னார் மேனியளே பட்டு புடவை அரைக்கி சைத்து பொன்னார் மேனியளே பட்டு புடவை அரைக்கி சைத்து மின்னாள் உன் சடை மேல் மீளிர் தாளம்பை வைக்கல்ல போங்க நான் அழகா இருக்கணும்னு கேட்டா கேக்கணுமா அதிர்ஷ்டம் வந்துட்டா அழகு தானாவே வந்துடுமே ஆனா ஒண்ணும் அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் ஒரு சமயம் வரும் அதோட திமிரு வந்துடும் அத வர விடாம தடுக்கணும் அதுதான் புத்தாலித்தனம் அடடே வாங்க நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும் உதவியா ஆமா என்ன உதவி உட்காருங்க கேட்ட அநியாயத்தை இந்த ரம்பா இருக்காளே ஹரிதாசோட ஸ்நேகமா இருக்கிற மாதிரி இருந்தா அப்புறம் ஒரு நாள் வேடிக்கையா குடுக்கிற மாதிரி கொடுத்தா கேத மதுவே மதுவையா ஆமா கொடுத்தாளா கொடுத்து அவருக்கு மயக்கம் வரும்போது அவர் சொத்துக்கள் எல்லாம் எழுதி வாங்கிட்டா அப்படி வாங்கினா செல்லாதே அது சரி சொல்றேன் கேளுங்க அப்புறம் கிராமாதிகாரிய மயக்கி அவர் உதவியாலே ஹரிதாஸ் சொத்துக்கள் எல்லாம் வாங்கிட்டு அவரையும் அவர் மனைவியும் ஊற விட்டே விரட்டி விட்டான் அப்படியானா இத உடனே மகாராஜா கிட்ட நீங்க போய் சொல்றது நல்லது போங்க சரி சரி இருங்க அப்படியானா நானும் மந்திரிக்கு ஒரு லிகிதம் கொடுக்கறேன் காடு முழுவதும் உங்களைப் போல இன்னும் நதிகள் இருக்கின்றனவா மூடா
நாங்கள் தேவக்கன்னியர்கள். இவைதான் எங்கள் சுயரூபங்கள். உலகத்திற்காக நதிகளாக மாறி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பாவம், நீங்கள் இப்படியே ஓடிக்கொண்டே இருந்தால் உங்கள் உடம்பெல்லாம் துரும்பா இழைத்து விடாதா? பாபி, உன்னை போன்றவர்களின் பாபமே எங்களை அகோரவதிகளாக்குகின்றது. பாபிகள் தங்கள் பாபங்களை எங்களிடத்தில் கழித்துவிட்டு புனிதர்களாகி போகின்றனர். கோர ரூபத்தை அடைந்த நாங்கள் அதை போக்கடிக்க வேண்டி இந்த மகாமுனிவரை சேவித்து அவர் ஆசீர்வாதத்தால் எங்கள் சுயரூபங்களை பெற்று வருகிறோம். ஓஹோ, நீங்கள் நதிகள், அந்த முனிவர் மகா சமுத்திரம். பாஷ், உங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ள இந்த இருட்டு வேளையில் அந்த மகா சமுத்திரத்துடன் திருட்டுத்தனமாக சங்கமமோ? வலை நதிகளே, இதுவும் ஒரு நல்ல வழிதான். மட மாநிலே, அவருடைய மகிமையை நீ அறிய மாட்டாய். ஆஹா, அப்படியே சபித்து சாம்பலாக்கி விடுவாரோ? அவர் சொன்னது பலிக்கும். ஓம் சச்சிதானந்தம். ஹரி, அட, இந்த நதிகள் தான் பேசுகிறது என்றால் இந்த சமுத்திரம் கூட பேசுகிறது. குழந்தாய் ஹரி, குழந்தாய். ஆம், உங்களுடைய திருட்டு செய்கைகளுக்கு முன் குழந்தைதான் மகா சமுத்திரமே. நான் அப்பா ஹரி, வா, என்னை ஆலிங்கனம் செய்து கொள். என்ன முனிவர, இந்த ஆலிங்கனத்தை தவிர உமக்கு வேற ஒன்றுமே தெரியாது போல் இருக்கே. குழந்தாய் ஹரி, நீ வழி தவறி விட்டாய். ஆமா, காசிக்கு போக வேண்டிய நான் வழி தவறி விட்டது வாஸ்தவம் தான். என்ன, காசிக்கா? அப்பா ஹரி, உன் கை கட்டிய தூரத்தில் இருந்தது காசி. அங்குதான் நீ பிறந்தாய், வளர்ந்தாய். ஆனால் அதையெல்லாம் மறந்து நீ இப்படி அலைந்து கொண்டிருந்தால் காசி இந்த யுகத்தில் உன் கண்ணுக்கு அகப்படவே அகப்படாதப்பா. அலங்காரமான ஞான தீபம் ஜோதி வீசுகிறது. கஞ்சா போதையில் காசிக்கு மட்டும் என்ன, கைலாசத்திற்கு கூட வழிகாட்டுவாயே நீ. எல்லாம் வல்ல என் சித்த சிகாமணியே, உம்மை கொஞ்சம் சுயபுத்திக்கு கொண்டு வர வேண்டியதற்கு இதுதான் வழி. மகாபிரபு, மகாபிரபு, எங்கே இருக்கிறீர்கள், எங்கே இருக்கிறீர்கள்? உன் அருகில்தான் இருக்கிறேன் அப்பா. சுவாமி, இச்சிறு வயதில் என்னை இக்கதிக்கு ஆளாக்கி விட்டீரே. நான் இன்னும் எவ்வளவோ சுகங்களை இவ்வுலகத்தில் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. சுவாமி, நான் தங்கள் குழந்தை அல்லவா? என் கால்களை கொடுத்து என்னை ரட்சியுங்கள் பிரபு. ஹரி, இன்னும் இந்த உலக சுகம் உன்னை விட்டு அகலவில்லையா? உன் மாதாபிதாவை ஹிம்சித்த பாபம் இது, இதை அனுபவித்தே தீர வேண்டும். என்ன, நான் அவ்வளவு பாபியா? ஆம், பாபிகளின் தலைவன் நீ. குழந்தைகளே, இவன் நிழலில் சற்று வந்து நில்லுங்கள். இதோ பார், உன் நிழலின் பாபச் செயல்கள். ஹரி, இவர்கள்தான் என் தாய் தந்தையர்கள். இவர்களுக்கு செய்த பணிவிடையின் மகிமையினால்
என் நிழலின் ஸ்பரிச விமோச்சனம் இது. அப்பா ஹரி, அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம், அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம், அகிலம் யாவும் அறிந்ததோர் உம்மையா, அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம். ஆஹா, பிறவி எடுத்ததின் பயன் எனக்கு இன்றல்லவா கிடைத்தது. மனைவியின் மாயமான வார்த்தைகளால் மயங்கி இன்றெடுத்த என் தாயை ஹிம்சித்து என் தந்தையின் மனதை வேகச் செய்து அவர்களை விரட்டி அடித்த இந்த மடை எனது மாயை இன்றுடன் மறைந்தது. மகா மாயை இன்றுடன் மறைந்தது. மாமுனிநாத கருணை நாளே மறைந்ததே இருள் மாயை பாமர மானிட ஜன்மம் அடைந்தும் போகமே சதமென நினைந்து அற்ப போகமே சதமென நினைந்து அலைந்து திரும்புதேனே நான் அற்ப போகமே சதமென நினைந்து அலைந்து திரும்புதேனே சாதுவான ஹரிதாசை அநியாயமாய் பரதவிக்க விட்டதற்காக கிராமாதிகாரி ஜெயபாலனுக்கும் இன்னும் துர்நடத்தையை ரம்பாவிற்கு போதித்த கண்ணனுக்கும் சிறைவாசம் விதித்திருக்கிறோம். ரம்பா, தாசி குலத்தில் பிறந்தவளாயிருந்தாலும் துர்போதனையினால் அழிந்த உனக்கு இனி நீ நல்வழித்திருந்த உன்னை நாம் விடுதலை செய்கிறோம். மாதவிதாஸ், அரசாங்கத்திற்கு உதவி அளித்த நீ ஹரிதாசன் சொத்துக்களை அரிதாசிடமே ஒப்படைத்து விட்டு மிகுந்தவைகளை உன் இஷ்டப்படி உபயோகிக்க நாம் அனுமதித்திருக்கிறோம். என் உடல் தனியில் ஒரு மொய்த்த போது உங்கள் கண்ணில் உழுத்தைத்தார் போலிடுந்தோ என்னுடல் நோய் கண்டு இரவோடு பகலும் கண் உறங்காது உடல் இழைத்தோ இன்னமுதூட்டி இன்பத்தாலாட்டி என்னை யாழாக்கிய பெற
லட்சுமி, லட்சுமி, காசியை கண்டேன். நீங்களா? ஏது? வேஷமெல்லாம் பலமா இருக்கே. துளசி மாலை, நாமம், கமண்டலம் எல்லாம் குருநாதன் செய். ஆமா, இந்த பெரிய காட்டுல அன்ன ஆகாரம் இல்லாம என்னை தனியே விட்டுவிட்டு எங்க போயிருந்தேன்? லட்சுமி, இந்தா இதை சாப்பிடு. இது எனது பெற்றோர்களின் பாத பூஜையின் புண்ணிய தீர்த்தம். இதன் மகிமையினால் உன் பாப மகன்று நீ புனிதவதி ஆகிவிடுவாய். இந்த கழங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாளா? எல்லாம் எனது குருநாதர் மகிமைதான். குருநாதன் மகிமை வேதாந்தத்தில் இறங்கிவிட்டா போல இருக்க. அப்படி என்ன, அந்த கழங்களை ஒரு நதியில தள்ளி விட்டுடுங்க. இந்த ஊர் ஜனங்கள்லாம் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு முக்தி அடையட்டும். லட்சுமி, ஏன் இப்படி பேசுகிறாய்? என் கூடவா, என் தாய் தந்தையின் ஆசீர்வாதத்தால் நீ புண்ணியவதி ஆகி விடுவாய். ஆமா ஆமா, 6 வருஷமா இல்லாத அப்பா அம்மா பக்தி இப்ப ஆகாசத்துல இருந்து குதிச்சுடு தாக்கும். சரி சரி, நீங்க உங்க அப்பா அம்மா கூட போங்க, நான் எங்க அப்பா வத்துக்கு போறேன். சாரதா, சாரதா, அரேடே வாங்க உட்காருங்க. அவங்க வெளியில போயிருக்கிறாங்க. அவன் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியே போக வேண்டி வந்தானே. ஐயா, என்ன பேசுற, ஜாக்கிரத. வைத்தியக்காரி, கோபிச்சுக்கிறியோ? இவனெல்லாம் நமக்கு சதமா, காலம் வரட்டும் தானே இருந்தேன், இப்ப வந்துட்டு. உனக்கு காலம் வரல, காலம் வந்துட்டான் போல். உனக்கு விஷயம் என்னன்னு தெரியல, ரொம்ப அதோ பெரியா போயிட்டான். ஹரிதாசுக்கும் சொத்துக்கள் எல்லாம் கிடைச்சாச்சு. ஆமா, அவரும் எல்லாத்தையும் தர்மம் பண்ண சொல்லிட்டாரு. ரொம்ப சொத்துக்கள் எல்லாம் மகாராஜா எனக்கு கொடுத்துட்டாரு. அதோட இப்ப காலம் வந்துட்டுதா இல்லையா? எனக்கு நீயும் என்னோட வந்துட்டா மரியாதையா வெளியில போயிடு. சாரதா, உனக்கு அவ்வளவு துமரா? உன்னை என்ன பண்றேன் பாரு. நீ என் கைய பிடிச்சு எடுத்ததாக அவன்கிட்ட சொல்லி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்து விட்டு மறுஜோலி பாக்குறேன் பாரு. சாரதா போடா, போ போ, போடா. சாரதா, ஐயோ, என் கைய விடு, நான் மாட்டேன். ஸ்நேகத்துல வந்துடும், கைய விடு. ஏ தாசு, என்ன கேட்டீங்களா அக்கிரமத்தை? நான் உங்களை பார்க்க வந்தேனா? அப்புறம் சொல்ல மரணம்லையே. புரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். கைய பிடிச்சி இழுத்தான். ஆஹாஹா, அடியே பாதகா, அடியே சொந்தகளா, இப்படியா செஞ்சனே? உன்னை என்ன பண்ற பாருப்போம். சாரதா, நான் சாரதா பொழைக்கிறதா? ஐயோ, புத்தி கெட்டு போச்சு, கெட்டு போச்சு. தாசு, நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். என்னது?
கவலையை தரும்பது காரிகை செய்யலே கவலையை தரும்பது காரிகை செய்யலே கவலையற்ற கண்கள் கலங்கும் வகையிலே கவலையை தரும்பது காரிகை செய்யலே நம்பிட்டாரே முருகா 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 எனக்கு ஒரு துணை இல்லை முருகா முருகா நான் சொல்றதை கேளுங்க உன்மொழியை எண்ணி ரெண்டு காது கேட்காதே உன்மொழியை எண்ணி ரெண்டு காது கேட்காதே உடல் பெருத்த மனிதர் இவர் உடல் பெருத்த மனிதர் இவர் பொய்ந்தான் புகழ்ந்திடுவாரோ ஓ வெளியே என்ன செய்வேன் எங்கே செல்லுவேன் நானே துமறியேன் என்ன செய்வேன் எங்கே செல்லுவேன் வாசப்புக்காரி மறைவாய் இப்பிடத்திலே நடந்து சேதியாலே மறைவாய் இப்பிடத்திலே நடந்து சேதியாலே மாதுன்னை நான் அறிவேன் விஷயம் புரிஞ்சு போச்சு மறைவாய் தாசு உண்மைய பேசு சுவாமி நான் உம்மையடைய என்ன தவம் செய்தேன் சொற்புத்தியை கேட்கலாமோ சுவாமி அற்பத்தனமாய் நடந்தாய் அறிவிழந்தாய் அர்ப்பணிவனை நினைத்தாய் அடியே இங்க வா வாங்க தாசு என் மனம் வெந்து போச்சு வெந்து போச்சு அங்க அடுப்புல இரும்பு கம்பி காய வச்சிருக்கேன் கொண்டா சீக்கிரம் போ தாசு என்ன கை போச்சு பரவாயில்ல பரவாயில்ல கை போச்சு பரவாயில்ல என்ன இந்த கைதானே அவளை பிடிச்சி இழுத்தது அப்பா அரே அப்பா நான் நீங்க பேசுனதை எல்லாம் கேட்டுக்கிட்டா இருந்தேன் இந்த கையும் சும்மா இருக்கிறது நியாயம் இல்ல Peter.
साक्षात कृष्ण परमात्मा उन भक्ति की मेचि प्रसन्न आवार
ஹரி, கிருஷ்ணன் பேர்ல ஒரு நாமாவளி சொல்லப்பா. கிருஷ்ணா முகுந்தா சப்தம் போடாதே. ஆமா, நீ எதற்கு ஆழ வேண்டும்? மன்னிக்க வேண்டும். நீ அப்படி ஒன்றும் செய்து விடவில்லையே. உன்னால் தானே மாதா பிதாக்களின் மகா சேவை எனக்கு கிடைத்தது. நீ என் குரு அல்லவா? போதும் போதும். நீங்க தான் என் தெய்வம். இன்னையிலிருந்து பாருங்க, நான் புது லட்சுமி. ஆஹா, மாதா பிதாக்கள் சேவையின் மகிமையே மகிமை. எனக்கும் உங்களுக்கும் நடக்க போகும் சண்டையின் மகிமை அதை விட பிரமாதமா இருக்கும். அப்போது உன் சுபாவம் இன்னும் மாறவில்லையா? ஸ்திரீ என்றைக்காவது மாறுவாடா? இனிமே சண்டையில ஜெயிச்சு சேவையெல்லாம் நானே தான் செய்வேன். நீங்க பேசாம உத்தரவு போட்டுக்கிட்டு இருக்கணும், தெரியுமா? ஆஹா லட்சுமி, இதுவும் இவர்களின் சக்தி தான். ஓம் சச்சிதானந்தம். ஹரி ஹரி. என் பாக்கியமே பாக்கியம். அதிதி என்ற முறையில் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன். எழுந்து வந்து வா என்று அழைப்பதில் உனது வாய் வலித்து விடுமா என்ன? என் வீடா? இல்லையே பிரபு, தங்கள் வீட்டுக்கெல்லவோ வந்திருக்கிறீர்கள். நான் யார் என்று இப்படியெல்லாம் பேசுகிறாய்? ஆஹா, ஒளிக்கெல்லாம் ஒளியாயும், மகத்துக்கெல்லாம் மகத்தாயும், அணுவுக்கெல்லாம் அணுவாயும், எங்கும் நிறைந்தவனும் எல்லையற்றவனுமான என் கண்ணனை நான் அறிய மாட்டேனா சுவாமி? குடில குந்தளம் குவலய தள நீளம் மதுர முரளீரவலோ லாவண்யம் கோபி புண்ணியம் பஜாமி கோபாலம். ஹரி, யாரை பார்த்து இப்படியெல்லாம் வர்ணிக்கிறாய்? நன்றாக கண்ணை திறந்து பார். நீலமணி வண்ணன் உண்மைத்தான். கோபி ஜன மனமோகன வியாபக கோபி ஜன மன மோகன வியாபக கோபி ஜன மன மோகன வியாபக குவலய தள நீலா கோபாலா குவலய தள நீலா
மிகவும் மெச்சினம் என் அருகில் வா பக்தவத்சலா நான் தன்யனானே இந்த சேவை முடிந்ததும் வருகிறேன் என்ன இருமாப்பு என்னை விடுவா இவர்களின் சேவை பெறுது கண்ணா அது உமக்கு தானே தெரியும் அதற்காகத்தானே நீரும் இங்கு எழுந்தருளியிருக்கிறீர் என் மாதா பிதாக்கள் உம் திவ்ய தரிசனத்தை காண வேண்டாமா இவர்கள் அல்லவா உம்மை சதா சர்வ காலமும் பஜித்துக் கொண்டிருப்பவர்கள் இவர்களை எழுப்பு பிரபு என்னை க்ஷமித்துக் கொள்ள வேண்டும் என்ன எழுப்ப மாட்டாயா கோபாலா அது மட்டும் என்னால் முடியாத காரியம் ஹரி நீ வணங்கும் பகவானையே அலட்சியப்படுத்துகிறாய் என்பதை அறிந்தாயா கோபாலா அறிந்தவனும் நீ அறிய கூடியவனும் நீ அறியப்படுபவனும் நீ நான் இதை தவிர வேறு எதையும் அறியேன் சுவாமி நல்லது நானே எழுப்புகிறேன் லட்சுமி எப்பவா வந்த இப்போதான் மாமி மாமி ஏ பரந்தாமா பக்தவத்சலா வைகுண்டவாசா நமோ நாராயணா அப்பா ஹரி கிருஷ்ணன் காத்து கொண்டிருக்க எனக்கா நீ சேவை செய்து கொண்டிருந்தாய் அபச்சாரம் அபச்சாரம் தங்கள் சேவையால் தான் பகவான் பக்தனுக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஹரிதாஸ் இந்த அகண்ட உலகத்தில் பிரத்யக்ஷ தெய்வங்களில் பெருது பெற்றெடுத்த தாய் தந்தை இவர்களை பூஜித்தால் என்னை பூஜித்த பலன் கிடைக்கும் இவர்கள் வேறு நான் வேறு அல்ல இந்த உண்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டவே நாம் இங்கு வந்தோம் உன் பெருமையே பெருமை நிஜம்மா இது நிஜம்மா நிஜம்மா இது நிஜம்மா நீ அடிமைக்கும் காட்சி தந்தது நிஜம்மா இது நிஜம்மா நீ அடிமைக்கும் காட்சி